அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இந்த மங்களாம்பால் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இந்த 2 வருஷமாக பணிபுரிஞ்சுன்னு வரேன். எங்கள் பள்ளியில் தமிழ்நாடு அரசு சொல்கிற அனைத்து திட்டங்களையும் வழிநடத்தின்னு வரோம். இந்த கோவிட் நேரத்தில் குழந்தைங்களை எப்படி வீட்லேயே அப்பா அம்மாவாக சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுத்தா குழந்தைங்க விளையாடின்றே படிப்பாங்க. அவங்களோட விளையாட்டு நேரம் குழந்தைங்களுக்கு பெற்றோர்களோடு இருக்கும்பொழுது நல்ல உற்சாகத்தை தரும். எண்களை கற்பிக்கிறதுக்கு உறவுக்காரங்க பேரெல்லாம் எழுதி கொடுத்து நீங்கள் நம்பர் சொன்னீங்கன்னா அவங்க நம்பர் எழுதும்பொழுது எண்கள் சரியாக தெரியுதான்னு தெரிஞ்சுக்கலாம். கேலண்டர் எடுத்து கொடுத்து கிழமைகளை, நாட்கள், மாதம், தினந்தோறும் என்ன நடக்குது, இன்றைக்கி என்ன நடந்தது அந்த மாதிரி பேசலாம். நிறைய புளியாங்கட்டை எல்லாம் கொடுத்து ஒட்டையாக ரெட்டையாக விளையாட வைக்கலாம். கல்லாங்காலாம் விளையாடி மாணவர்களை வந்து உற்சாகப்படுத்தலாம். இன்டோர் கேம்ஸ் தான் விளையாடணும் அப்படின்ற நேரத்தில் இன்டோர் கேம்ஸில் வீட்டுக்குள்ளேயே என்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம், 2 வார்த்தை 3 வார்த்தையெல்லாம் செய்தித்தாளில் கொடுத்து வட்டமிட சொல்லலாம். அப்புறம் வீட்டில் இன்ச் டேப் இருக்கும், இல்லைன்னா கடையில் ஒரு 10 ரூபாய் தான் இன்ச் டேப் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த டேப்பை வச்சு நீளம், அகலம், சுற்றளவு அந்த மாதிரி எழுத சொல்லி அதுங்களை வந்து குறிக்க சொல்லலாம். வீட்டில் ஒரு ஜன்ன கதவு, வீட்டினோட கதவுகள் அதெல்லாம் வந்து அளவெடுக்க சொல்லலாம். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறது வந்து எண்ணுதல் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய பட்டாணியை கொடுத்து என்ன சொல்லலாம், பொட்டுக்கல்லையை கொடுத்து என்ன சொல்லலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறதே குழந்தைங்களுக்கு தெரியாமல் அவங்க படிக்கிறோன்றதையும் மறந்து உங்கள் கூட விளையாடிக்கிட்டே படிக்கணும். இன்றைக்கி என்ன சமையல் செஞ்சாங்க அப்படின்னு கேட்கும்போது எது வறுத்தது, எது பொரித்தது, எது வேக வைத்தது இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம். ஆவி அதெல்லாம் என்னன்னு தண்ணி கொதிக்க வச்சு காட்டலாம். குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறோம் அப்படின்ற எண்ணம் மட்டும் அதுங்களுக்கு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் திருப்பாவை, திருவம்பாவை, அப்புறம் திருக்குறள் இதெல்லாம் மனப்பாடம் செய்ய சொன்னீங்கன்னா சின்ன வயசில் அதுங்களுக்கு நல்ல மனசில் பதியும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் கொடுக்கலாம், டிக்ஷனரி கொடுத்து தினமும் ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க சொல்லலாம், வாய்ப்பாடு ஒப்பிக்கு வைக்கலாம். குழந்தைங்க வந்து புக் எடுத்து தான் படிக்கணும்னு இல்லை, சோதனைகளை செஞ்சு பார்க்க வைக்கலாம். சின்னதாக மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு அணைதல், ஆக்சிஜன் தேவை அப்படின்றத வீட்டில் நீங்களே சொல்லி கொடுக்கலாம். குழந்தைங்கள வந்து ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற உணவு வகைகளுக்கு, காய்கறிகளில் என்ன சத்து இருக்குது, இன்றைக்கி என்ன சாப்பிட்ட, நீ காய் நெருக்கும்பொழுது அந்த குழந்தைங்கள வரிசையாக அலம்பி வச்சு தொடக்க சொல்லி, காய்களை நெருக்கிறதுக்கு முன்னாடி அந்த காய்களோட தோல் சீவிறத காமிச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு காய்களில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும். எந்த காயும் எடுத்து வெளில வைக்க மாட்டாங்க. கீரை, முட்டை, பால், பழம், பேரிச்சம்பழம் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து நல்ல ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்கணும். அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு படிப்புலேயும் நாட்டம் இருக்கணும். பார்த்து எழுத சொல்லலாம், ரெட்டவரி கொடுத்து எழுத வைக்கலாம். நிறைய குழந்தைங்க டிராயிங்ஸ் ரொம்ப நல்லா வரைகிறாங்க. ஒரு நோட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா அழகாக அதில் தினந்தோறும் டேட் போட்டு அந்த ஓவியத்தெல்லாம் வரைய சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கவிதைகள், பாட்டு, சின்ன சின்ன கதைகள். இப்போ கதையெல்லாம் படிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப நேரம் படிக்கணும்னா ஆசை இருக்காது, வீட்டில் விளையாடணுன்னு தான் இருக்கும். அதனால் சின்ன சின்ன பொம்மைகளை கொடுத்து அந்த பொம்மையை வச்சு கதை சொல்ல சொல்லலாம். குழந்தைங்களே கதை உருவாக்க சொல்லலாம். உறவினர்கள் இப்போ ஓட சமுதாயத்தில் எப்படி நம்ம ஒட்டி உறவாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தினோட எப்படி இணைப்பாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன உதவிகளை செய்ய சொல்லலாம். இந்த நேரத்தில் வந்து குழந்தைங்க வீட்டில் இருந்தாலும் படிப்பை வந்து அவங்க விடாமல் இருக்கணும். அதுக்காக நாங்கள் நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லி அமைச்சிருக்கோம். 2 லெட்டர்ஸ் 3 லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு நியூஸ் பேப்பரில் வட்ட போட சொல்லலாம். இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி கொடுத்து குறியில் நெடில்னு பிரிக்க சொல்லலாம். மெய் எழுத்துக்கள் எல்லாம் தனி டப்பாவில் போடு, உயிரெழுத்துக்கள்லாம் தனி டப்பாவில் போடுன்னு நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க தானே செய்வாங்க. இல்லை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களே எழுத்துக்களை கண்டுபிடிச்சி அதில் போடுவாங்க. ஒவ்வொரு விழாக்களும் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் வந்து பள்ளியை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரமே இந்த கொரோனா இந்த உலகத்தை விட்டு சென்று எல்லா பள்ளிகளிலும் எல்லா மாணவர்களும் பள்ளி சேர்க்கை நடைபெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாய்ப்பளித்த கனா டிவிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.